மேடை பேசுவதற்கோ அல்லது ஒரு விளம்பரத்துக்கான மேடையோ அல்லது வேறு யாரையும் இந்த மேடை கொடுப்பதற்கான மேடை வழங்குகின்ற கரங்களும் வாங்குகின்ற கரங்களும் ஒரே கரங்களாக இருக்கக்கூடிய உடம்பை நாம் கொண்டிருக்கிறோம், மனதை கொண்டிருக்கிறோம். நான் கொடுப்பது எனக்கே கொடுத்து கொண்ட மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறதே தவிர வேறு ஒருவருக்கு நான் கொடுப்பதாக தெரியவில்லை. அந்த உணர்வு எனக்கு கிடையாது. அந்த உணர்வு இருந்தால் நான் என் பேரை விரும்புகிறவன் அப்படி என்று அர்த்தமாகும், நான் என் புகழை விரும்புகிறவன் என்று அர்த்தமாகும். இது அல்ல. நம் கண் முன்னால் செய்த நாம் செய்த குற்றத்திற்காக இறைவன் நம்மை ஒரு பூதத்தின் மூலமாக தண்டித்தது என்று எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு பூதம்தான், அதுவும் ஒரு வாரம்தான். ஒரே அடியில் அடித்து காலி பண்ணுறதா இருந்தால் சுனாமியில் அடித்து எல்லாத்தையும் நம்மளை எல்லாத்தையும் கொண்டு இருக்க முடியாதா? இறைவனால் நம்மளை சித்திரவதை பண்ணுறான். ஒரு வாரமாக வந்து எல்லாரும் நீங்கள் கஷ்டப்படணுண்டா? எங்கே எப்படி மனங்களுடைய ஜனங்களுடைய மனது எப்படி மாறி போயிட்டு என்று பாருங்கள். அடுத்த வீட்டில் சாப்பிடாமல் இருக்கான், யாரோ கொண்டு போய் ப்ரெட்டு கொடுத்தா சார் அந்த வீட்டில் சாப்பிடாமல் கொடுத்தா என்ன மனசு மாறி போயிடுச்சு பாருங்கள். அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஆட்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே கோடிக்கணக்காக பணம் இருந்தாலும் ஒரு ப்ரெட்டுக்கு அலைஞ்சு மூணு நாள் நாலு நாள் அலைஞ்ச சம்பவங்கள் நமக்கு கண் முன்னாடி இறைவன் காட்டியிருக்கான்னா இது அவனுடைய குற்றம் இல்லை, நம்ம ஏதோ பண்ணின குற்றம். எல்லாரும் பண்ணியிருக்கோம். இது இறைவன் தண்டித்த தண்டனை. இதிலிருந்து மனம் திருந்தி அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது, மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது. இரண்டு வார்த்தை பேச சொன்னார். பேசுவதாக இருந்தால் இதைத்தான் பேச வேண்டும். ஏனென்றால் இதை யாரும் பேசுவதில்லை. இறைவன் தண்டித்தான் என்பதை யாரும் பேசப்போவதில்லை. நான் ஒருவன் மட்டும்தான் பேச முடியும் என்ற ஆணித்தரமாக நான் உங்களிடமிருந்து பேசி கொடுக்கின்றது பிறருக்கு கொடுப்பதெல்லாம் நமக்கே கொடுத்து கொள்வதாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசுவதற்கு வார்த்தை வரவில்லை. காரணம் ஈத்துவக்கும் இன்பம் நம்ம ஈகை குணமும் ஈர மனமும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இங்கு ஒரு சேர இருக்கிறார்கள். ஆகவே தொழிலாளர்களை எங்கள் தோல் மீது சுமந்து கொண்டு நாங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் என்றென்றும் இருப்போம். ஆகவே தொழிலாளர் நலன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் ஏராளம் செய்யக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீழ்நீரை துடைக்கும் கரங்களாக இந்த திரையுலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி என்றும் ஈகைத்தன்மை வாழ்க வளர்க. இந்த ஒரு நல்ல முயற்சிக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் நானும் பெப்சியை சார்ந்தவன் என்பதால் எனது சார்பாகவும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த முயற்சிக்கு காரணமாக இதற்காக முழுமூச்சாக உழைத்த பெப்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.